ஜீவனுடன் காட்சி தரும் ஸ்ரீ ஜிதாமித்ரர், ஸ்ரீ ராகவேந்திர மடம் என்று இப்போது லோக பிரசித்தியாய் இருக்கிறதே, முன்பு இது என்னவாக இருந்தது, என்ன பெயரில் அழைக்கப்பட்டு வந்தது? அதாவது ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளாய் ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தரினால் பட்டாபிஷேகம் ஆன பின்பு ஸ்ரீ ராகவேந்திர மடம் என அழைக்கப்பட்டு வருகிறதே, அதற்கு முன்பு அது என்னவாக இருந்தது, எப்படி அழைக்கப்பட்டு வந்தது? ஜகத்குரு ஸ்ரீமன் மத்வாச்சாரிய மூல மகா சம்ஸ்தானத்தின் கீழ் ஸ்ரீ ராகவேந்திர மடம் எப்படி வருகின்றது என்பதை அருகிலுள்ள அட்டவணையை பார்த்து அறியலாம். ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் துவக்கம் ஸ்ரீ மத்வாச்சாரியர் என்றாலும் தனி கிளை துவங்குவது ஸ்ரீ விபுதேந்திரரிடமிருந்து என்பது தெரிகிறதல்லவா? ஸ்ரீ விபுதேந்திரர் காலத்தில் ஸ்ரீமடத்திற்கு வித்யா மடம், பூர்வாதி மடம் என்கின்ற பெயர் இருந்தது. அதாவது ஸ்ரீ ராகவேந்திரருக்கு முன்பு ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் பெயர் வித்யாமடம் அல்லது பூர்வாதி மடமாக இருந்தது. ஸ்ரீ மத்வாச்சாரியரிலிருந்து ஸ்ரீ ராகவேந்திரர் வரையும், ஸ்ரீ ராகவேந்திரரிலிருந்து இன்றைய பீடாதிபதிகள் வரையும் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மகனியர்களை பற்றியும் பல பாகங்கள் எழுத வேண்டி வரும். ஒவ்வொருவரிடமும் அத்துணை மகத்துவங்கள், மகிமைகள் எல்லாவற்றையும் நம்மால் இந்நூலில் அடக்க முடியாது. எனினும் ஆங்காங்கே சிலரின் மகத்துவங்களை சுருக்கமாக கண்டு வருகிறோம். அந்த ரீதியில் இப்போது ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் கிளை துவங்கும் ஸ்ரீ விபுதேந்திரர் குறித்து கொஞ்சமும், அவரது சிஷ்யர் ஸ்ரீ ஜிதாமித்ரர் குறித்து சற்று விரிவாகவும் இங்கே காணவிருக்கிறோம். ஸ்ரீ நரஹரி தீர்த்தரால் கஜபதி அரசனிடமிருந்து பெற்று வந்து ஸ்ரீ மத்வாச்சாரியரிடம் கொடுக்கப்பட்டு ஆராதித்து வந்த ஸ்ரீ மூலராமர் விக்கிரகத்தை ஸ்ரீ ராகவேந்திரரின் பூர்வாதி குருமார்களில் இருவர் பூஜிக்கவில்லை என்பது ஒரு வியப்பான செய்தியாகும். ஆம், அந்த இருவர் தான் ஸ்ரீ விபுதேந்திரரும் ஸ்ரீ ஜிதாமித்ரரும். இவர்களுக்கு பிறகு ஸ்ரீ ரகுநந்தனர் காலத்தில் ஸ்ரீ மூலராமர் மீண்டும் வரப்பெற்று இன்று வரை ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் பீடாதிபதிகளால் வழி வழியாய் பூஜிக்கப்பட்டு வருகிறது. ஏன் விபுதேந்திரரும் ஜிதாமித்ரரும் ஸ்ரீ மூலராமரை பூஜிக்கவில்லை என்பதற்கான காரணத்தை ஸ்ரீ விபுதேந்திர தீர்த்தரை பற்றி பிரிதொரு பாகத்தில் விளக்கமாக எழுதும் போது தெரிவிக்கிறேன். ஆனால் ஒன்று, இவர்கள் இருவரும் ஸ்ரீ விபுதேந்திரராய் ஸ்ரீ ஜிதாமித்ரராய் பூஜிக்கவில்லையே தவிர பின்னர் வேறு உருவில் வேறு பெயரில் இவர்கள் இருவரும் நீண்ட காலம் பூஜித்தார்கள். ஆம், ஸ்ரீ விபுதேந்திரர் ஸ்ரீ விஜயேந்திரராகவும், ஸ்ரீ ஜிதாமித்ரர் ஸ்ரீ சுதீந்திரராகவும் அவதரித்து ஸ்ரீ மூலராமனை ஆராதித்ததாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். ஸ்ரீ விபுதேந்திரரும் ஸ்ரீ ஜிதாமித்ரரும் குரு சிஷ்யர்கள். அவ்வாறே ஸ்ரீ விஜயேந்திரரும் ஸ்ரீ சுதீந்திரரும் குரு சிஷ்யர்கள். ஸ்ரீ விபுதேந்திரர் ஸ்ரீ ஜிதாமித்ரர், ஸ்ரீ விஜயேந்திரர் ஸ்ரீ சுதீந்திரர், இவர்களுக்கிடையில் ஸ்ரீ ரகுநந்தனர் ஸ்ரீ சுரேந்திரர் வருகிறார்கள். அட்டவணையை பாருங்கள், புரியும். ஸ்ரீ ரகுநந்தனர் ஸ்ரீமடத்திற்கு ஸ்ரீ மூலராமரை மீட்டு தந்தவர் என்றால் ஸ்ரீ சுரேந்திரர் ஸ்ரீ விஜயேந்திரரை ஸ்ரீமடத்திற்கு பெற்று தந்தவர். ஸ்ரீ வியாசராஜரின் சிஷ்யராக இருந்த ஸ்ரீ விஷ்ணு தீர்த்தரை ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தர் தானமாக பெற்று ஸ்ரீ விஜயேந்திரராக ஆசிரம பெயரை வைத்ததையும் அந்த ஸ்ரீ விஜயேந்திரன் ஸ்ரீ ராகவேந்திரரின் பரமகுருவாக விளங்குவதையும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை இரண்டாம் பாகத்தில் விரிவாக கண்டோமல்லவா? ஸ்ரீ விஜயேந்திரர் ஆயக்கலைகள் 64 சிறந்து விளங்கியதற்கு காரணம் ஸ்ரீ மத்வாச்சாரியரிலிருந்து வந்த குரு பரம்பரைதான். ஸ்ரீ ராகவேந்திரர் இன்று அகில உலகெங்கும் போற்றும் ஜகத்குருவாக விளங்குவதற்கும் காரணம் இதுவே. ஸ்ரீ ராகவேந்திரர் இன்றும் ஜீவனோடு மந்திராலய மூல பிருந்தாவனத்துள் வாசம் செய்து வருகிறார் என்றால் ஸ்ரீ ராகவேந்திரரின் ஆதி குருவான ஸ்ரீ மத்வாச்சாரியரும் இன்றும் ஜீவனுடன் மேல் பத்ரியில் ஸ்ரீ வேதவியாச சேவை செய்து வருகிறார். சென்ற அத்தியாயத்தின் கடைசியில் ஒன்றை சொல்லியிருந்தேன் அல்லவா? அதாவது சாதாரணமாக கிராமப்புறங்களில் ஆற்றிலோ குளத்திலோ சிறுவர்கள் குளிக்கும் போது அவர்களுக்குள் ஒரு போட்டி வரும், நீருக்குள் யார் நீண்ட நேரம் இருக்கிறார்கள் என்று. 1, 2, 3 என்று எண்ணுவார்கள். குறிப்பிட்ட நேரம் வரைதான் நீருக்குள் நம்மால் இருக்க முடியும்.
ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரர் தனது பூர்வாசிரமத்தில் வேங்கடநாதனாக இருந்தபோது நீருக்குள்ளேயே வெகுநேரம் இருந்து சாதனை படைத்ததை ஸ்ரீ ராகவேந்திரரின் உடன் இருந்து அவரது சரிதத்தை எழுதிய மகாகவி நாராயணாச்சார் ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தில் கூறியிருப்பதன் மூலம் அறியலாம். ஸ்ரீ ராகவேந்திரருக்கு இப்படிப்பட்ட பயிற்சி எவ்விதம் கிடைத்தது, எங்கிருந்து வந்தது? எல்லாம் அவரது குரு பரம்பரையில் இருந்துதான். ஸ்ரீ விபுதேந்திரரின் சிஷ்யரான ஸ்ரீ ஜிதாமித்ரர் தான் இதற்கு முன்னோடி. மணிக்கணக்கில் அல்ல, நாள் கணக்கில் நீருக்குள் இருந்த சம்பவங்களை எல்லாம் நாம் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்த இடங்களுக்கு நேரில் சென்று நான் கண்ட காட்சிகளை எல்லாம், மனம் கசிந்து உருகியதையெல்லாம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஸ்ரீ ஜிதாமித்ரரை பற்றிய எல்லாமும் நமக்கு என்னென்ன உணர்த்துகின்றன என்பதை சொல்லப் போகிறேன். ஜகத்குரு ஸ்ரீமன் மத்வாச்சாரியாருக்கும் ஸ்ரீ ஜிதாமித்ரருக்கும் ஒருவித ஒற்றுமை உண்டு. அதாவது, ஸ்ரீ மத்வாச்சாரியருக்கு பிருந்தாவனம் கிடையாது. ஏனெனில் அவர் இன்னமும் ஜீவனுடன் வேதவியாசருடன் வாசம் செய்து வருகிறார் என்று கண்டோம். அதே போல் ஸ்ரீ ஜிதாமித்ரருக்கும் பிருந்தாவனம் கிடையாது. ஏனெனில் ஜிதாமித்ரரும் ஜீவனுடன் வேறொரு ரூபத்தில் இன்றும் இருந்து வருகிறார். அது என்ன ரூபம் என்று நாம் பார்க்க போகிறோம். என்னதான் ஜீவனுடன் இருந்தாலும் ஸ்ரீ மத்வாச்சாரியரையோ ஸ்ரீ ராகவேந்திரரையோ அவ்வளவு எளிதில் நம்மால் நேரில் காண இயலாது. அதற்கான பாக்கியம் இருந்தால்தான் கனவினிலோ பிரத்யக்ஷமாகவோ காண இயலும். ஆனால் ஸ்ரீ ஜிதாமித்ரரோ இன்றும் நம்மை வா வா என்று அழைத்த வண்ணம் இருக்கும் கோலத்தை நம் எல்லோராலும் கண்டு தரிசிக்க இயலும். அப்படி நான் கண்டு தரிசித்த அனுபவங்களை இங்கே விவரிக்கப் போகிறேன். அந்த இடத்திற்கு சென்று வந்தால் எப்படிப்பட்டவர்க்கும் ஞானம் சித்திக்கும் என்பதை ஆதாரபூர்வமாக விளக்கப் போகிறேன். ஸ்ரீ ஜிதாமித்ரரே மீண்டும் ஸ்ரீ சுதீந்திரராக, அதாவது ஸ்ரீ ராகவேந்திரரின் குருவாக வந்தார் அல்லவா? அப்படிப்பட்ட புனிதமான மகானை இப்போது நாம் தரிசிக்க போகிறோம். இப்படியெல்லாம் நடக்குமா என்கின்ற வியப்பு ஏற்பட்டாலும் நடந்ததெல்லாம் நிஜம்தான் என்பதை கண்டுணரப் போகிறோம். ஸ்ரீ ஜிதாமித்ரர் என்னும் மகா புருஷரின் வாழ்வில் பெரும் பங்கு வகிப்பது சால கிராமம்தான். அந்த சால கிராமம் செய்யும் ஜாலங்கள் இருக்கிறதே, அப்பப்பா, அந்த சம்பவம் நடைபெறும் முன் ஜிதாமித்ரர் எப்படி இருந்தார் என்பதும், சால கிராமத்தால் அவரது மகிமை எப்படியெல்லாம் வெளிப்பட்டது என்பதும் கண்களில் ஆனந்த கண்ணீரை வரவழைப்பவை. அப்படிப்பட்ட ஆனந்தத்தில் மிதக்க வாருங்கள், செல்வோம் அடுத்த அத்தியாயம்.